குட்டி ரொம்ப குட்டி குட்டிய பெத்து தரட்டா.
சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? சரி, ஸ்ரீலங்கா எப்படி இருக்குது? பொருள்லேருந்து வந்த அனுபவத்தில் ஸ்ரீலங்கா எப்படி இருக்குது? நல்ல மாதிரி இருக்குது. சரி, வெதர்லாம் ஓகேயா ஸ்ரீலங்காவில்? பக்கதான் பரவாயில்லண்ணே. சரி, எப்படி போச்சு இந்த வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி போச்சு? படபடந்து போய்கொண்டிருக்கு. சரி, அதோட உங்களோட பர்த்டேயும் வந்துட்டு அப்படியா? சரி, உங்களோட இந்த பர்த்டேக்காக யாரோ ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. சரியா? யாராக இருக்கலாம்? யார் உங்களோட பர்த்டேக்காக அனுப்பியிருப்பாங்க? இங்கேருந்துடா யாராக இருக்கலாம்? இங்கேருந்து யார் அனுப்புவாங்க உங்களுக்கு? ஓகே, வேறு யார் அனுப்புவாங்க? சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தேன்னு வைப்போம், அப்படின்னா யாராக இருக்கலாம்? வெளிநாட்டிலேருந்து உங்களுக்காக யாரும் அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தாங்கண்டா, யாராக இருக்கும்? எத்தனாவது பர்த்டே உங்களோட? 56. ஆனால் பார்க்க 56 மாதிரி தெரியலையே, கொஞ்சம் இளமையாக இருக்க மாதிரி இருக்குது, 56 மாதிரி தெரியல. அப்படி இருக்கதான் நல்லமேண்ணே. சரி, ஓகே, இந்த பர்த்டேக்காக யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் கெஸ் பண்ணீங்க. வெளிநாட்டிலேருந்து யாராக இருக்கலாம்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா? அப்படி யாராக இருக்கலாம்? உங்களுக்காக ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குது உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லி. சரி, நீங்கள் கூடலாம் கெஸ்ட் பண்ணுறாக்கில் சொல்லுங்க பாப்போம். தங்கச்சி. தங்கச்சி, வேறு எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? ஓகே, இங்கே இருக்கவங்களோட பேர்? ஓகே, வெளிநாட்டில் இருக்கவங்களோட பேர்? ரஞ்சி. ஓகே, சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்னு. சரி, அதை வச்சு கெஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு. ஓகே ஓகே, அதையும் அப்படியே வாங்கி மேசையில் வைப்போம். சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் பார்ப்போமா என்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? புதையலன்னு சொல்லலாம். என்னவா இருக்கும் பெரும்பாலும் கெஸ் பண்ண முடியுது? ஏதாவது
காசா இருக்குமா? இல்ல காசு இல்லாம வேற என்ன வந்திருக்கலாம்? பவுனா இருக்கலாம். சரி வாங்க பாப்பா, மிக்கிட்டே இருந்து வாங்குங்க, வாங்கி கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. வெயிட்டா இருக்கா? வெயிட் இல்ல. அப்ப என்னமா இருக்கும்? ஒருவேளை வரும் போக்கு சோதரியல்ல காசா இருக்கலாம். சரி அப்படி காசா இருக்கலாம்னா எவ்வளவு வந்திருக்கலாம் அது தெரியல. சரி வெளியில எடுங்க பாப்போம் என்ன வந்திருக்கேன்னு சொல்லி. ஓகே வெளியில எடுங்க. அப்படி அவர் கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு மாதிரி இருக்கேன். 50,000. அனுபவத்துல சொல்றீங்க அப்படியா? எல்லாத்தையும் அதோட கூட வந்திருக்குமா? கூடலாம் கூடலாம். கூட வந்து நாங்க கொண்டு போலாமா? சரி எவ்வளவு கூட வந்தா எவ்வளவா இருக்கலாம்? இல்லாட்டி நீங்க சொன்ன அமௌண்ட் தான் வந்திருக்கா? 50 இல்லாட்டி 75,000. சரி உங்களுக்காக அதுல எவ்வளவு வந்திருக்கண்டா? 50,000 காசு வந்திருக்கு. சரியா? கேக் 50,000 காசு. இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பேர் சொல்லலாம். உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க? ஒரு ஆளாகவும் இருக்கலாம் இல்லாட்டி கணக்கு பேராகவும் இருக்கலாம். சரி வெளிநாட்டிலேருந்து வைப்போம். வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க? ஓகே வேற வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? ஆனால் பேர் நீங்கள் சொல்லலையே எங்களுக்கு. ம் வேற சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு யாரன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். சரியா? அதையும் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. அதை வச்சு கண்டுபிடிங்க பார்ப்போம் எங்கே இருந்தேன்னு சொல்லி. சரி உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லி ஸ்பெஷலாக வந்துருக்குது. சரியா? அதையும் வாங்குங்க. வாங்கினா அப்புறம் கெஸ் பண்ணி சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். சரியா? சரி ஓப்பன் பண்ணாமல் சொல்லுங்க பாப்போம் என்ன பிராண்டில் வந்துருக்குன்னு. அதி விசேஷம் வந்திருக்கா? இல்லை வெளிநாட்டு பிராண்டில் தான் வந்திருக்கு. இல்லை. சரி ஓப்பன் பண்ணி பாப்போம்மா. பிஸ்கியும் இல்லை. சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் அதுக்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக வந்திருக்குன்னு. சரி உங்களுக்காக சிவாஸ் வந்திருக்கு. அது அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. சரி உங்களுக்காக சிவாஸ் கேக் அதோட 50,000 காசு வந்திருக்கு. சரியா? சரி உங்களுக்காக யாரெல்லாம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஆள் அனுப்பியில் உங்களுக்காக கணக்கு பேர் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே உங்களுக்காக என்னென்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கண்டா, சித்தப்பாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தும் பராமக்கள் தனேஷ் அண்ட் நுர்சா, அடேஷ், சரண், ஷஹான், தவின், கவினா, பிரியன், பகீரன், வினுகன், மதுசா, குகமதி, அனுசன், சர்மிளா, இவ்வளத்தையும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணது வந்து மதுசா அண்ட் குகமதி என்று சொல்லி உங்களோட பராமக்கள் எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த பர்த்டேக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வரமாட்டி? இந்த பர்த்டே உங்களுக்கு மெமரபிள் ஆகணும்னு சொல்லி ஸ்ரீலங்கா வந்தாலும் இந்த பர்த்டே நீங்கள் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? எப்போவுமே உங்களை சந்தோஷமாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பேருக்கு நீங்கள் என்ன நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பிடிச்சிருக்காங்க உங்களோட கிஃப்ட் எல்லாம்?
ஓகே, உங்களை மறக்காமல் அனுப்பியிருக்காங்க சரியா? உங்களோட ஹாப்பி தான் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களோட பிராமக்கள் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பவுனியா சப்ரிஸ்கிரிப் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.